உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் நிலவட்டுமாக. சகோதரர் சலீம் அவர்கள் தன்னுடைய குறையிலே குறிப்பிட்டது போல, சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்லூரி கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே நான் அதை பார்வையிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இங்கே வந்து பார்வையிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்று வெறும் கட்டடமாக மட்டும் உருவாகாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து அறிவை தேடி மாணவிகள் இங்கே வந்து தங்கி பயில்கிறார்கள் என்ற செய்தி மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக கருதுகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே ஒரு கல்லூரியை ஒரு சிறுபான்மை சமூகம் நிறுவி நடத்துவது என்பது சாதாரண பணி அல்ல. அது வந்து ஒரு வெள்ளை யானையை கட்டி தீனியை போடுவதற்கு சமமானது என்று நான் கூட சற்று முன்பு எங்கள் புதுக்கோட்டை சகோதரர்களிடம் சொல்லிவிட்டு தான் வந்தேன். அந்த அளவுக்கு மிகவும் சிரமமானது. அதுவும் குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டிலே, தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி, கல்வி நிறுவனங்கள், அது பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி அல்லது கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, அதை நடத்த முன்வருவோருக்கு அரசாங்கம் நாட்டில் உள்ள மக்களுக்கு கல்வி கொடுப்பது தன்னுடைய கடமை என்று உணர்ந்து தனிநபர்கள் ஒரு கல்வி நிறுவனத்தை, பள்ளிக்கூடத்தையோ காலேஜையோ நிறுவினாலும் அதை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு மானியம் வழங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்திலே சிறுபான்மை முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பாக 14 கலை அறிவியல் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அது போன்ற ஒரு கல்லூரிகள் இருந்ததின் காரணமாகத்தான் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி குறைந்த கட்டணத்திலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் கல்வியை வியாபாரமாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை அரசாங்கம் எடுத்துக்கொண்ட பிறகு சேவை மனப்பான்மையிலே இப்போது இங்கே அன்னை கதிஜா கலை அறிவியல் கல்லூரியை நடத்துவது போன்று நடத்துவதற்கு ஆர்வம் நம்மிடம் இருந்தாலும் அதை அதற்கான பொருளாதாரத்தை சேகரித்து சிறப்பாக நடத்துவது என்பது மிகுந்த சவாலுக்குரிய ஒரு பணியாக இருக்கின்றது. அந்த சவாலுக்குரிய பணியை தான் இந்த கல்லூரியை நிர்வாகம் செய்யக்கூடிய அருமை சகோதரர்களும் சகோதரிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பெருமளவிலே உதவி செய்ய வேண்டும் என்று முதலிலே நான் துவா செய்துவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். முதலிலே சகோதரர் சலீம் அவர்கள் வாசிப்பு திறன் என்ற தலைப்பிலே நான் உரையாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகு நேற்றைய தினம் என்று நினைக்கின்றேன் என்னிடம் தொலைபேசியிலே பேசும்போது, வாசிப்பு திறனை விட இங்கே அதிகமாக எங்களுடைய கல்லூரியினுடைய நோக்கங்களில் முக்கியமானது ஏராளமான பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டு வருகின்றது, அந்த பள்ளிக்கூடங்களுக்கு தரமான ஆசிரியர்கள் தேவை, அவர்களை தயாரிப்பது எங்களுடைய முதன்மையான பணியாக இருக்கின்றது, எனவே இந்த கற்பிக்கும் திறனை பற்றியும் நீங்கள் பேச வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். எனவே வாசிப்பு திறன் என்பது கற்பிக்கும் திறனுக்குள்ளேயே உள்ளடங்கிவிடும் என்பதனால் என்னுடைய தலைப்பை சற்று மாற்றி ஹவு டு பி எ சக்சஸ்ஃபுல் டீச்சர், ஒரு வெற்றிகரமான ஆசிரியராக பணியாற்றுவது எப்படி என்ற தலைப்பின் கீழே நான் பேசுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். சலீம் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், நான் ஒரு கல்லூரி ஆசிரியராக பணியாற்றியவன் என்று. ஆம், வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் 25 ஆண்டு காலம் வணிகவியல் துறையில் பணியாற்றிவிட்டு, பணியாற்றும் போதே சமூக பணிகள் ஒரு பக்கம், அதற்கு முன்பே பணியில் சேர்வதற்கு முன்பே மாணவர் காலம் தொட்டே என்னுடைய சமூக பணிகள் இருந்தாலும் கூட
ஆசிரியர் பணியோடு சேர்ந்து சமூக பணியும் அதற்கு பிறகு முழுமையாக சமூக பணி என்ற அடிப்படையில் 2009 நான் நினைக்கிறேன் கடைசியாக வெள்ளைச்சாக்கை நான் பிடிச்சது. கிளாஸில் எழுதுறதுக்கு வெள்ளைச்சாக்கை பிடித்தது 2009 மார்ச் மாதம் என்று என்பதோடு எனக்கும் அந்த ப்ரொஃபஷனுக்கும் அதாவது தொழில் ரீதியான ஒரு ஆசிரியர் பணிக்கும் இடையில வந்து முறிவு ஏற்பட்டாலும் கூட அதற்கு பிறகு தினமும் மக்களுக்கு பேசும்போதெல்லாம் அதுவும் ஒரு கற்பிக்கும் கலையாக தான் இருந்து வருகிறது. சமூக